அப்புறம் எல்லா வீட்லேயும் இருக்கிற குட்டீஸ் உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நான் உங்கள் மாரியம்மா, இது மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மாரியம்மாவின் ரீல்ஸ் ரோஸ்ட் பார்ட் 5. வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்து எடிட்டிங், பட் ஒரிஜினல் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்லப்பா. பாப்பம்மா, மொட்டை மாடியில் மேக்கப் இல்லாமல் நீங்கள் தான் நின்னீங்களா? பார்க்க எங்கள் ஆயா மாதிரியே இருந்தீங்க. வாவ், சூப்பரா இருக்கீங்க பாட்டு. ஐயோ, ஒரு பாட்டு சூப்பர்னு சொன்னாலே இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு அந்த ஹீரோயினோட கெட்டப்ப போட்டு நம்ம உயிரை வாங்குவாங்களே. ஒருவேளை இப்ப போட்டிருப்பாங்களோ, செக் பண்ணி பாப்பம்மா. கடவுளே, தூரியாக்கு வந்த சோதனையை பாருங்களேன். ஏமா, நீ கீர்த்தி சுரேஷ் கெட்ட போட்ட, ராஷ்மிகா மந்தனா கெட்ட போட்ட, இப்போ இந்த மேடமையும் நீ விடலையா? தசாவதர கமலஹாசன் சாரை கூட நீ நிறைய கெட்ட போட்டிருக்கியே. ஆனால் கமல் சார் கெட்ட போட்டால் அதை பார்த்து ரசிக்கணும்னு தோணும், ஆனால் நீ கெட்ட போட்டால் அதை பார்த்து சாகனமுலாம் தோணுது எனக்கு. ஏமா, இந்த பாத்திரத்தை கழுவி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாடியில் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்க வாமக்கில. ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுகுது? இந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்கிற சாப்பாடை யாரும் புடுங்கி சாப்பிட்டாங்களா? என்னாச்சு? அடக்கடவுளே, ஏமா இதயத்தை எடுத்தாமா புளியிற? ஏதோ தக்காளி சட்னி பாக்கெட்ல தக்காளி சட்னி இருந்த மாதிரி இல்லாமா புளியிற? இருந்தாலும் நீ இன்னும் சாகலையா எப்படி? ஓஹோ, இந்த கான்செப்ட் பார்த்து நாங்க தான் சாவோமோ? ஆத்தாடி ஆத்தா, மொரட்டு கான்செப்டா இருக்கே. ஏன் முடியாது? நீயும் போய் உட்கார்ந்து எழுதுமா அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க. ஐயோ, நினப்புதான் தம்பி. இந்த டயலாக வந்து அந்த பொண்ணு கிட்ட தானே நீங்க சொல்றீங்க? ஆனால் அந்த பொண்ணை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களே. ஆலமரத்தை பார்க்குறீங்க, அங்கே இருக்கிற ஆயாவை பார்க்குறீங்க, அந்த பொண்ணை பார்த்து பேசுங்க. ஒரு இங்கிலீஷ் புறா கிட்ட என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இங்கிலீஷ் புறாவா? யார் சார்? உன்னை மதிச்சு அந்த பொண்ணு வீடியோ பண்ண வந்தா நீ அந்த பொண்ணை மதிக்க மாட்டியப்பா. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நீயும் இந்த யூனிஃபார்மை 20 வருஷமா போட்டிருக்க, இன்னுமாடா நீ ஸ்கூல் முடிக்கல? ஆமா சார், முடி மட்டும் அப்படியே மணக்கும் சார். ஃபர்ஸ்ட் உங்க முடியே மோந்து பாருங்க சார், செத்துருவீங்க, அந்த அளவுக்கு கப்படிக்கும். அந்த பொண்ணு கழுத்தை இப்படி உத்து பாக்குற, கடிச்சு கிடிச்சு வைக்க போறியா? வச்சிருப்பா கழுத்துல நண்டூர. நண்டு எப்படி ஊறுது கொஞ்சம் பண்ணி காட்டுங்க. கழுத்துல நண்டூர. மேடம், கழுத்துல நண்டு ஊறாது, கடிச்சு கீறிடும். ஏன்னா நீங்க பண்ற ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பல நண்டுகள் தற்கொலை பண்ணிருச்சு, தெரியும்ல உங்களுக்கு. லிரிக்ஸ் மறந்து போச்சுன்னா அப்படின்னு நாக்க நீட்டிடுவாங்க அவங்க. முறுக்கிற ஓ மீசையா? எங்கம்மா இருக்கு மீச? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நாக்க அப்படின்னு பண்றீங்க. என்ன அது கியூட்னு நினைச்சு பண்றீங்களா? இல்ல அப்படி பண்ணாதான் உங்களுக்கு லைக் வருதா? என்னதான் பண்றீங்க சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல சொல்லுங்க. இப்ப நீங்க தண்ணின்னு சொல்லும் போது கையை வச்சு ஏதோ பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? அதை ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. உங்க ஊர் தண்ணி எல்லாம் இப்படிதான் போகுமா? சூப்பர்யா, எங்க ஊர் தண்ணி வித்தியாசமா போகுது. இந்த அழகு தேவதைய நீங்க ஏமாத்திர மாட்டீங்கல்ல? அட, நீங்க பண்ற சாங்கெல்லாம் பார்த்து நாங்க தான் சிரிக்கணும், நீங்களே சிரிச்சுக்கிட்டா எப்படி? பாக்குறோம்.
உன்னி லவ் சாங் பண்ண சொன்னா ஏதோ காஞ்சூரின் பேய் படத்துல ஏதோ சாங் பண்ற மாதிரி ஃபேன் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அப்படி பயங்காட்டுற மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்க என்னமாச்சு? அப்பா இந்த வீடியோவுக்கு இவ்வளவு லைக்ஸ் போட்டிருக்கீங்களப்பா, இப்ப நானும் ட்ரை பண்றேன், உங்களுக்கு லைக் போட்டு விட்டுருங்க. என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், நீ தோத்தாலும் நான் இருப்பேன், ஜெயிச்சாலும் நான் இருப்பேன். ஏன் ஆமா, நீங்க வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்க, அவரு ஜெயில ஒவ்வொரு கம்பியா எண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னங்க இது, இப்படி பண்ணனும்? ஒரு அழகான ஒரு பையன் வந்துட்டா அப்ப நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஏத்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க நினைக்கிறேன், பாப்போம். டேய் எவனா வாங்கடா, என்ன எவனுமே வரல, இப்படி பண்ணி பண்ணி இப்போ இடுப்பு தான் வலிக்குது, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. என்ன கரும்பண்டா இது, அட கடவுளே, ஒரு 10 வருஷத்துக்கு நான் என்னால தண்ணி குடிக்க முடியாது நினைக்கிறேன். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிஜ வாழ்க்கையில உண்மையா இருந்தா யாரும் பைக்லயும் போக மாட்டாங்க, கார்லயும் போக மாட்டாங்க, எல்லாத்தையும் வித்துட்டு பஸ் ட்ரெயின் இந்த மாதிரி போய் போய் உட்காந்துருவாங்க. ஏயா இப்படி பண்றீங்க? ஏன் இந்த புள்ள இப்படி அழுதுகிட்டு இருக்கு? ஒருவேளை அம்மா அடிச்சிருப்பாங்களோ? உன்னை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இப்ப கம்போட வருவாங்க பாரு. உங்க அப்பா கிட்ட அப்பா அப்பா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணனுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு வந்து என்னம்மா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? வேணாம். மஞ்சத்தாலி அவ கழுத்துல முடிச்சுக்க ஆசை. பட் இருந்தாலும் இது ஒரு லவ் சாங்கு, லவ்வர்ஸ் எல்லாம் ஜாலியா பாடக்கூடிய ஒரு சாங்கு, நீ என்னம்மா சொல்லியா அப்படின்னு அழுதுகிட்டே பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சு? தாலி கட்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன். தாலி கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், மூஞ்ச மறைக்கிற முடிய எதையா வச்சு கட்டுப்பா, உன் மூஞ்ச பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்லே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ட்விங்கின்னு காட்டும் என்கிறார் மொரட்டு சிங்கள் மாரிமுத்து.